வணக்கம், நான் டாக்டர் தேவி சரவண்யா. நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, மைக்ரைன் பிரச்சனை, ஒத்த தலைவலி, ஒரு சைடாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தினால அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கவங்க ஒரு மாத்திரையை போட்டால் அன்னைக்கு வந்து தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்காக அந்த மைக்ரைன் பிரச்சனையை வச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா அந்த மைக்ரைனோடையே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மைக்ரைன்லேருந்து முழுமையாக கம்ப்ளீட்டாக வெளியே வரணும், திரும்ப தலைவலி பிரச்சனை நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்றத காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி வராமல் தடுத்துக்கலாம். தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன், இது என்னென்ன காரணங்கள்னாலெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ உடம்புல நீர் சத்துக்கள் வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக தலைவலி வர ஆரம்பிச்சிடும். நீர் சத்து இல்லை அப்படிங்கிறப்போ உடம்பு வறட்சியாக ஆரம்பிக்கும். வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், மலபந்தம், மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா உடனே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெயின் பண்ணி, ப்ரெஷர் பண்ணி, இறுக்கி அழுத்தி மோஷன் போகிறப்பையும் பின்மண்டை கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் குணமாயிடுச்சு அப்படின்னா தலைவலி கம்ப்ளீட்டாக சரியாயிரும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே தலைவலி கம்ப்ளீட்டாக விட்டுரும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு கடுக்காய்த்தோல் இல்லாட்டி நிலவாகை பொடி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி, நம்ம ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணி நைட் பெட் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் மலச்சிக்கல் தொந்தரவு சரியாயிரும், தலைவலியும் விட்டுரும். அது தாண்டி நம்மளுக்கு வந்து சரியாக நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் தலைவலிக்கும். இரத்தத்தில் வந்து பித்தம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கலந்தது அப்படின்னாலும் தலைவலிக்கும். மண்டையில் நீர் சேர்ந்துக்கிடுச்சு, மண்டை கணம் இருக்குது அப்படின்னாலும் தலைவலி இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து அதிக சூட்டுனால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் ஃபுல்லாக நம்மளுக்கு தளர்ச்சியாக ஆரம்பிச்சிடும். அதனாலையும் சில பேர்த்துக்கு தலைவலி இருக்கும். அதே மாதிரி கண்ணில் வந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டது, பார்வை சரியாக தெரியல, தூரத்தில் உள்ளது சரியாக தெரியல, பக்கத்தில் உள்ளது சரியாக தெரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மென்சுரேஷன் டயத்தில், பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த டயத்தில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டும் தலைவலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அதிகமாக வந்து யோசிப்பாங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து அதிகமாக யோசிக்கிறது, அதிகமாக மண்டைக்குள்ளே போட்டு நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு சில பேர்த்துக்கு நைட்டு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் விடிய காலையில் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். நைட் சரியாக தூங்கலை, ஒரு மாதிரி யோசனை சிந்தனை வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் விடிய காலையில் எழுந்திரிக்கிறப்போ தலைவலிக்க ஆரம்பிக்கும். அதிக பசி, ரொம்ப பசிக்குது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். பசி அப்படியே வயிற்ற காய போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் பித்தம் அதிகமாகி அது அப்படியே நேராக போய் நம்மளுக்கு தலையில் தாக்கி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு தலைவலியும் வந்து என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மலபந்தம், மலச்சிக்கல்னால வரக்கூடிய தலைவலியை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத முதலே சொல்லிட்டேன். இப்போ அதே மாதிரி உடம்புல வந்து பித்தம் நம்மளுக்கு அதிகமாகும்போது தலைவலிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழாநெல்லி இருக்கு இல்லையா, ஒரு செடி இல்லாட்டி ரெண்டு செடி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் மட்டும் நல்லா எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று அதோடைய சாறு வந்து ஒரு மடக்கு அளவு உள்ளுக்குள்ளே நம்ம முழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே இமீடியட்டாக அந்த தலைவலி வந்து நம்மளுக்கு விட்டுரும். அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது தலைவலி வரதை பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண் ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். இதை பண்ணும்போது கண் நரம்பு மண்டலம் நம்மளுக்கு நல்லா பலமாக ஆரம்பிக்கும், அதனால தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ்னால நம்மளுக்கு வரக்கூடிய தலைவலி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறதுக்கு முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்லா நார்மல் பண்ணுறதுக்கு யோகாசனங்கள் இதெல்லாமே பண்ணலாம். அதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த மைக்ரைன் வந்து சரியாயிடும். கண் பார்வை குறைபாடு இருக்கிறதுனால தலைவலி உருவாகுது அப்படின்னா ஆயில் பாத்லாம் எடுத்துட்டு தூரத்து பார்வை, கிட்ட பார்வை, நம்மளுக்கு எது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்பத்தில் தான் பவர் இருக்குது அப்படின்றப்போ
டிவி அதிகமாக பார்க்குறது, மொபைல் அதிகமாக பார்க்குறது, இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டமின் ஏ சத்து உள்ள உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும், பொன்னாங்கண்ணி கீரை 48 நாள் தொடர்ந்து நம்ம நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடிய தலைவலி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, விடிய காலையில் திடீர்னு நம்மளுக்கு தலைவலி வருது அப்படின்னா, நைட்டு வந்து சரியாக காத்தோட்டம் இல்லாத இடத்துல நம்ம வந்து படுத்துருப்போம். நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டோம் அப்படின்னா விடிய காலையில் வரக்கூடிய தலைவலி வராமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு தலையில் வந்து நீர் கோர்த்துக்கிறதுனால சைனசைட்டிஸ்னாலேயும் மண்டை வலி, மண்டக்கணம் எல்லாமே இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம விடுபடணும் அப்படின்னா, இது தனி எபிசோடில் நான் பேசியிருக்கேன். சைனசைட்டிஸு, சைனசைட்டிஸ்னால வரக்கூடிய தலைவலிக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எபிசோடு வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால உடம்பு பாடி ஹீட் அதிகமாகிறதுனாலையும் தலைவலிக்கும். அந்த மாதிரி தலைவலி இருந்தது அப்படின்னா கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தனியான்னு சொல்லக்கூடிய அந்த கொத்தமல்லி விதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த கண்ணத்துக்குழி, கண்ணுக்குழி இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி 10 மாதிரி போட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த வலி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். நான் சொன்னதை வச்சே புரிஞ்சிருப்பீங்க, ஹெட்ஏக் வர்றதுக்கு முக்கால்வாசி காரணம் நம்மளாக தான் இருப்போம். நம்ம இருக்கக்கூடிய, நம்ம பழகக்கூடிய அந்த பழக்கத்தினால தான் ஹெட்ஏக் வரும். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல தண்ணி குடிங்க. அதே மாதிரி தூய்மையாக காற்று நல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்து படுத்து தூங்குங்க. சிந்தனை எதுவும் இல்லாமல், மொபைல் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம, லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்படுத்துனீங்க அப்படின்னாவே தலைவலி இல்லாமல் பார்த்துக்கலாம். பித்தம் அதிகமாகுது, மண்டையில் நீர் கோர்த்து தலைவலி வருது, அப்படி அதனால நம்மளுக்கு தலைவலி வருது அப்படின்னா அதுக்குரிய வைத்தியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த தலைவலியிலிருந்தும் நிரந்தரமாக சரியாகி வெளியே வந்துடலாம்.